ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்சஸ் மூணு கோர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் குவஸ்டின் பேங்க் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன், சைல்ட்ஹுட் க்ரோயிங் அப், அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப் லேர்னிங் அண்ட் டீச்சிங் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்ட்ஸ், சரிங்களா, இது வந்து ஒரு ஆஃப் கோர்ஸு. ஸோ இதில் யூனிட் வைஸாக என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் பார்த்துக்கோங்க. யூனிட் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். அடுத்து யூனிட் டூ பார்த்துக்கோங்க. யூனிட் ஃபோர் இதில் மாணவர் மைய கலைத்திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மாணவர் மைய கலைத்திட்டத்தோட நிறைகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிட் ஃபைவ் பாருங்கள், எக்ஸ்பிளைன் லைஃப் ஓரியன்ட் கரிக்குலம், வாட் ஆர் த நீட் ஃபார் இன்டர் டிசிப்ளினரி கரிக்குலம், வாட் ஆர் த நீட் பை இன்டர் டிசிப்ளினரி கரிக்குலம். அறிவியல் மற்றும் கணித பாடம் கற்பித்தல் தேசிய பங்களிப்பை கூறுக, இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். பாடம் தேர்ந்தெடுத்தலில் இயற்கை ஆராயும் திறனை விளக்கு, அதுவும் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த யூனிட்டில் இருக்கிற கொஸ்டின் பேப்பரை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அஞ்சு கொஸ்டினுமே ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் அந்த பேப்பருக்கும், ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி அந்த பேப்பருக்கும் கியூபி அப்லோட் பண்ணனா முடிஞ்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் பட்ஜெட்டிங் சிஸ்டம், ஸோ அதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க.